பொன்முடி சொத்து முடக்கும் போது சட்டம் சட்டத்தை காமிக்கிறீங்க. பொன்முடி மேலே என்ன ஒன்று இருக்குது, அதுலேயும் தண்டனை உறுதி. ஏன்னா அதை பார்த்துட்டு அவர் முதலே சொல்லிட்டார் தீர்ப்பு. அங்கே இருக்கிறவங்களாம் பயந்துக்கிட்ட ராஜ மரியாதை கொடுப்பான், அது தண்டனை இல்லையே. அங்கே அவருக்கு என்னென்ன சலுகைகள் கிடைக்குதுன்னு உள்ளே போய் பாருங்க. அந்த ஜெயிலில் வேலை பார்க்குற ஒருத்தன், அவன் பக்கா திமுகக்காரன், அவனுக்கே மனசு பொறுக்கலை. பாலாஜி ஊழல் பண்ணதுக்கெல்லாம் தூக்கல, கரண்டை கட் பண்ணல. வா, பொன்முடியோட சொத்துக்கள் முடக்கப்படுமா? இதுவும் வந்து அளவுக்கு அதிகமான சொத்துக்கள் தான் வந்திருக்கிறோம். இந்த 1,78,00,000 முடக்கலாம்னு போகும்போது ஜட்ஜ் சொல்லிட்டாரு, அது டைம் லிமிட் முடிஞ்சு போச்சு. அப்ப சட்டத்தில் அதே ஜெயலலிதாவுக்கு முடக்கும்போது மட்டும் இப்படி என்னாச்சு, எல்லாத்தையும் முடக்கிறீங்கள. பொன்முடி சொத்தை முடக்கும்போது சட்டம் சட்டத்தை காமிக்கிறீங்க. ஆனால் நீதிபதி நல்ல நீதிபதி, நல்ல தீர்ப்பு கொடுத்ததுனால நான் விமர்சனம் பண்ண விரும்பல. அவர் சட்டம் அப்படி இருக்கு அப்படிங்க, சட்டம் வந்து கொள்ளையடிச்சவங்களுக்கு சாதகமாக இல்லை. இந்த இடத்துல இந்த அவகாசம் கொடுக்காமே இருந்திருக்கலாமா பொன்முடி கேஸில்? அதே மாதிரி 3 ஆண்டுகளுக்கு மேலே விதிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதா? சுப்ரீம் கோர்ட்டு 3 ஆண்டுக்கு மேலே விதி படிச்சுட்டாங்கன்னா 3 ஆண்டுக்கு மேலே விதிப்பாங்க. இவர் வந்து இவங்க கூட்டம் மோசமான கூட்டம், மிரட்டுவாங்க. இதை ஜட்ஜு வந்து சரி உள்ள மினிமத்தை கொடுத்து விட்டுருவோன்னு போயிட்டார், அவ்வளோதான். அதனால் இதை விட அதிகம் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஆனந்த் வெங்கடேசன் வழக்கம் இன்னும் பெட்டிங்கில் இருக்குது. இப்போ அவர் வந்துட்டார், அது பொன்முடி மேலே இன்னும் ஒன்று இருக்குது, அதுலேயும் தண்டனை உறுதி. ஏன்னா அதை பார்த்துட்டு அவர் முதலே சொல்லிட்டார் தீர்ப்பு. இவ்வளோ மோசமான வழக்கை நான் பார்த்ததே இல்லை. அப்போ அதுலேயும் தண்டனை இருக்குது, இதில் தப்பிச்சாலும் அதில் இருக்குது. அதனால் இவங்க ஜெயிலுக்கு போகிறது உறுதி. ஆனால் ஜெயிலுக்கு போகிறது தண்டனை இல்லையே. ஆளுங்கட்சி யார் இவங்க? உள்ளே போனீங்களா, சாப்பாடு மந்திரி அங்கேருந்து ஸ்டாலின் ஃபோன் பண்ணிடுவார், கவனிச்சுக்கான்னு. சாப்பாடு வீட்டிலேருந்து வரும், உள்ளுக்குள்ளே நைட் என்ன பண்ணுவாங்க, ஜெயில் சூப்பரண்ட்டு ரூம் ஏசி இருக்கும், உள்ளே போய் படுக்க வச்சுருவாங்க. அங்கே இருக்கிறவங்கலாம் பயந்துக்கிட்டே ராஜ மரியாதை கொடுப்பான், அது தண்டனை இல்லையே. செந்தில் பாலாஜிக்கு அப்படிதான் நடக்கும். அப்படி தெரியலையே சார். ஆளை பார்த்தா என்ன தெரியும், உள்ளே போய் பாருங்க அவருக்கு என்னென்ன சலுகைகள் கிடைக்குதுன்னு உள்ளே போய் பாருங்க. இல்லை அது ஏதாவது நமக்கு சொல்ல முடியுமா? செந்தில் பாலாஜி நான் சொல்கிறேன், அதுக்கு உதாரணம் சொல்கிறேன். செந்தில் பாலாஜிக்கு உள்ள டாக்டர் வந்து சலுகைகள் கொடுக்குறார். அவர் தான் அவர் உடம்பை டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது டாக்டர். இந்த ஜெயில் டாக்டர் மேலே நிறைய குற்றச்சாட்டு வந்தது. அப்போ ஜெயிலில் ஒரு ADGP இருக்கார், புஜாரி. அவருக்கு வந்து குற்றச்சாட்டு வந்தோடனே அவர் என்கொயரி பண்ண சொன்னார். அப்போ இந்த ஜெயில் டாக்டர் பணத்தை வாங்கிட்டு, சாதாரண ஆளுங்க வந்தால் 70,000 ரூபா உள்ளுக்குள்ளே அட்மிஷன் கொடுத்துருவார், உள்ளே ஆஸ்பத்திரி இருக்கும், அங்கே போய் உள்ளே இருந்துக்கலாம், ஜெயில் செல்லில் போக மாட்டாங்க. செந்தில் பாலாஜிக்கு 2 தடவை அவர் ஆஸ்பத்திரி போனதுக்கும் அவர் தான் சர்டிஃபை பண்ணது, இல்லை அவர் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும். இந்த குற்றச்சாட்டெல்லாம் நிரூபிக்கப்பட்டதுனால அந்த டாக்டரை மாற்றினாங்க. 5 நாள் அந்த டாக்டர் திரும்பி அதே இடத்துக்கு வந்தார், அந்த ADGP பூஜாரியை மாற்றிட்டாங்க. அப்போ அந்த டாக்டருக்கு என்ன செல்வாக்கு, அவருக்கு அந்த இது திருப்பி அவர் அங்கே போட்டது யார், தப்பு செஞ்சவங்க மேலே நடவடிக்கை எடுத்துகிற ஒரு ADGP-யை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது யார், அப்போ உள்ளுக்குள்ளே சலுகைகள் கொடுக்காம பதவியை எந்த அளவுக்கு தப்பாக பயன்படுத்துகிறாங்க, உள்ளுக்குள்ளே சலுகைகள் இல்லாமல் இருக்க முடியுமா? இலாக்கா இல்லாத அமைச்சர் தானே அவர், இலாக்கா இல்லாத அமைச்சர். உள்ளே இருக்கிற ஜெயில் சூப்பரண்ட்லேருந்து ஜெயில் வார்டன்லேருந்து இலாக்கா இல்லாத அமைச்சர்னா பயப்படுவாங்களா இல்லையா? அவங்கள மாற்றிடுவாங்கல்ல. அவர் இங்கேருந்து ஃபோன் பண்ணி இந்த வார்டன் என்கிட்ட தகராறு பண்ணுறான்னு சொன்னாங்க, நான் அடுத்த நிமிஷம் அவனை மேலே ஆக்ஷன் எடுப்பாங்கல்ல. ஜெயலலிதா மேடம் இருந்தாங்க, ஜெயிலில் போட்டாங்க. அவங்கள ஜெயிலில் போட்டது மிகப்பெரிய கொடுமை. எப்படின்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணீங்க, முன்னாள் முதலமைச்சர் ஃபஸ்ட் கிளாஸ் கொடுக்கணும் நீங்கள், மனித அபிமானம் இருந்தால் ஃபஸ்ட். கருணாநிதி அரெஸ்ட் பண்ணும்போது MGR என்ன பண்ணார், ஃபோன் பண்ணி அவருக்கு வசதி செஞ்சு கொடுங்க, சாப்பிட்டாரா, தூங்கினாரா, போர்வை கொடுத்தீங்களா, ஃபேன் வச்சிங்களா, ஃபஸ்ட் கிளாஸ் கொடுங்க, இப்படிலாம் ஃபோன் பண்ணி கேட்டார். ஏன்னா ஒரு முதலமைச்சராக இருந்தவர் அப்படிங்கிறது. அவங்கெல்லாம் ஏசியில் இருந்திருப்பாங்க, உள்ளே இதெல்லாம் முடியாது, மனிதாபிமானம். இப்போ என்ன, கருணாநிதி வந்து ஜெயலலிதாவை அரெஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணார், ஃபஸ்ட் கிளாஸ் கொடுக்கல, அரெஸ்ட் பண்ணணும், ஒரு சின்ன ரூமு, அந்த ரூமில் கொசு வரக்கூடாதுன்னு ஜன்னலுக்கு வலை வச்சுருப்பாங்க, அடிச்சுருப்பாங்க, அந்த வலையை பிச்சு விட சொல்லிட்டாங்க. கொசு வலையை பிச்சுட்டு கொசு வர்ற மாதிரி ஜன்னலுக்கு போட்ட வலை, அதை பிச்சு விட்டாங்க, கொசு வரட்டும். இந்த அம்மா உள்ளே போகிறாங்க, அன்னைக்கின்னு மழை தூறல், இவங்க வந்து அப்படியே ஒரு அந்த ஒரு இது மேலே உட்காந்துருக்காங்க, அந்த ஜன்னல் வெளியே சாரல் அடித்து உங்களுக்கு உடம்பு பூரா நினைது, உள்ளே ஒரு பெருச்சாலியை விட்டாங்க.
இந்த அம்மா பெருசாலியை பார்த்த உடனே காலை கீழே வைக்காமல் காலை மேலே வச்சுக்கிட்டே இந்த குளிரில் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காலையில் 4 மணி 4:30 மணி அந்த ஜெயிலில் வேலை பார்க்குற ஒருத்தன், அவன் பக்கா திமுகக்காரன், அவனுக்கே மனசு பொறுக்கலை. இந்த அம்மா இதை வந்து எட்டி பார்த்தா அவங்க அப்படியே நடுங்கிட்டு இருக்காங்க. அப்போ அவனுக்கே மனசு இதாகி, மேடம் உங்களுக்கு ஏதாச்சும் உதவி வருமானம், எனக்கு ரொம்ப குளிருது, முடிஞ்சால் ஒரு போத்திக்கிறதுக்கு ஒரு பெட்ஷீட் கொண்டு வாங்க. ரெண்டாவது நான் 5 மணிக்கு காஃபி சாப்பிடுவேன் சொல்ல சொல்ல, முடிஞ்சால் ஒரு காஃபி வாங்கிட்டு வாங்க. ரெண்டு தான் கேட்டாங்க. அவனுக்கே பொறுக்காமல் உடனே வரேன்ட்டு அவன் வீட்டுக்கு போய் ஒரு பெட்ஷீட் எடுத்துகிட்டு ஒரு ஃப்ளாஸ்கில் காஃபியை போட்டு கொண்டு வந்து கொடுத்தான். அன்றைக்கி சாயங்காலம் ஈவினிங்குள்ளே அவனை திருநெல்வேலி மாற்றினாங்க. அப்போ ஜெயிலில் வந்து ஒரு ஆளுங்கட்சி நினச்சா என்னென்ன பண்ணலாம், இதெல்லாம் இதெல்லாம் நான் சொன்னது நடந்தது. இல்லை, இப்போ ஜெயலலிதா அவர்கள் கருணாநிதியை அரெஸ்ட் பண்ணும்போது தூக்கிட்டு போனாங்க, அதுதான் அந்த ரூமில் ஜெயலலிதா அவர்கள் எடுத்த முடிவு. அன்றைக்கி அவங்க நைட்டு பட்ட கஷ்டத்தில் இதே ரூமில் கருணாநிதியை வைப்பேன் அவங்க சொன்னது, இதே ரூமில் கருணாநிதியை உட்கார வைப்பேன் அப்படின்னு சபதம் எடுத்தாங்க. அந்த சபதத்தை நிறைவேற்றினாங்களா, வந்தாங்க ஆட்சிக்கு வந்தாங்க. வந்தோடனே டிஜிபியை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு போலீஸ் கமிஷனர் போகணும். அப்போ இவர் கேட்டாங்க ஜெயலலிதா, கருணாநிதியை அரெஸ்ட் பண்ணணும், யாரால் முடியும்னு சொல்லுங்கள், அவங்கள கமிஷனராக போகிறேன். போலீஸ் கமிஷனராக ஏடிஜிபி ரேங்கில் தான் போகணும். உடனே டிஜிபி ஏடிஜிபி எல்லாம் கூப்பிட்டாரு, யாராச்சும் சென்னை போலீஸ் கமிஷனர் வேணும்னா கருணாநிதியை அரெஸ்ட் பண்ணணுங்கிறாங்க சிஎம், யார் முடியுங்கிறீங்களோ சொல்லுங்கள், நான் சிஎம்கிட்ட சொல்லி கமிஷனர் வாங்கித்தரேன். ஒருத்தர் கூட கை தூக்கலை. அப்பா விட்டு சொன்னான், மேடம் யாருமே முன் வரல. பயம், ஆமாம், அரசியல் எதுக்கு யாருமே முன் வரல. அப்போ கேட்டாங்க ஐஜி கார்டரில் கூப்பிட்டுருக்காருங்க ஐஜிக்கு, அவர் சொல்கிறார் ஐஜி போடக்கூடாது கமிஷன், அதனால் ரூல் ஒன்றும் இல்லை, நம்ம வைக்கிறது தானே பார்த்துக்கலாம், கூப்பிடுங்க. ஐஜி இவங்களெல்லாம் கூப்பிட்டாங்க, மீட்டிங் போட்டாங்க. யார் கைது பண்ணி, ஒரே ஒருத்தர் கைதுக்குனார், முத்துக்கருப்பன். அவர் சொன்னார், நான் அரெஸ்ட் பண்ணேன்னாரு, அவரை கமிஷனராக போடுங்க, அரெஸ்ட் பண்ணுங்கள், அதே உங்களை வைங்கன்னு. அரசியல்வாதிகள் எப்படி தானே, நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்கன்னு இதெல்லாம் பண்ணால் அவங்க ஆட்சிக்கு வந்தால் பண்ணுவாங்களா, அப்போ ஐயோ அம்மானு கத்துனீங்கன்னா என்ன அர்த்தம், நீங்கள் பண்ணும்போது அவங்களுக்கு எப்படி வலிச்சிருக்கும். அதே கொடுமை கருணாநிதிக்கு நடந்துதான், ஏன்னா பயமுறுத்திட்டாங்க. என்னென்னு கேட்டீங்கன்னா, தூக்கணும்னு நீங்கள் சன் டிவியில் வாய்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஐயோ அம்மா தூக்கிட்டாங்கன்னு ஒரு பயத்தை உருவாக்கி, அங்கேருந்து வாஜ்பாய் லெட்டர் அனுப்பிட்டார், அங்கேருந்து ஃபோன் பண்ணிட்டார் வாஜ்பாய். இல்லைன்னா அவங்க அதே இதில் அதே இது பெருசாலியை உள்ள விடு, இதை வலைய பிச்சு விடுன்னு சொல்லியிருப்பான். மனித இயற்கை தானே, நீங்களாக காப்பாற்றி விட்டது வாஜ்பாய் தான். ஆமாம், வாஜ்பாய் தான். அப்போ ஸோ இதுதான், ஒருத்தருக்கு வந்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு இல்லை. பல விஷயங்கள் நடந்தது. அதாவது ஹைகோர்ட்டுக்கு போவாங்க அவங்க, அந்த இவங்க ட்ரையல் கோர்ட்டு அங்கே இருந்தது, ஹைகோர்ட்டு உள்ள 2வது மாடி, இவங்களால் படிக்கட்டு நடக்க முடியாது. அங்கே இப்போ கோர்ட்டுக்கு போகிறதுக்காக போய் லிஃப்ட்டுக்கு நிற்பாங்க, ஆற்காடு வீராசாமி மின்சாரம் அமைச்சர், அந்த இவங்க நிற்கும்போது லிஃப்ட்டு வரும்போது கரண்ட் ஆஃப் பண்ணுவாங்க. உடனே இந்த அம்மா ரெண்டு பேர் தோலை கையில் பிடிச்சிட்டு அந்த 2 ஃப்ளோர் படியில் ஒவ்வொரு படியாக கஷ்டப்பட்டு வருவாங்க. அதே புத்தி தான் இப்போ காமிச்சாங்க, அமித்ஷா வரும்போது கரண்ட்டை கட் பண்ணாங்க.